இனி விரிவான செய்திகள். திமுக தலைவர் மு கருணாநிதியின் 97வது பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் திமுக தலைவரும் அவரது மகனுமான மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு கருணாநிதியின் 97வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு, கனிமொழி, திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பின்னர் துறைமுகம் பகுதியைச் சேர்ந்த மணமக்கள் அசோக்குமார், மகாலட்சுமி ஆகியோர் திருமணத்தை மு க ஸ்டாலின் நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். இதேபோன்று கருணாநிதி நினைவிடத்தில் கவிஞர் வைரமுத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திருமண நிகழ்ச்சியில் மணமக்களை வாழ்த்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணாநிதியின் கொள்கைகளை பின்பற்றுவதே அவருக்கு நாம் செலுத்தும் மரியாதையாக இருக்கும் என்று தெரிவித்தார். சற்றொப்ப 50 ஆண்டுகள் ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருந்து அந்த இயக்கத்தின் உயரம் குறையவிடாமல் காப்பாற்றிய பெருமை கலைஞர் அவர்களுக்கே உண்டு. அவருடைய பெருமையை இளைஞர் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இளைஞர் உலகம் கலைஞரின் எழுத்துக்களை வாசிப்பதும், இளைஞர் உலகம் அவர் எழுத்துக்களின் கொள்கைகளை பின்பற்றுவதும் தான் கலைஞருக்கு நாம் செய்கிற மகத்தான மரியாதை என்று நான் வாழ்த்துகிறேன். இதேபோன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கருணாநிதி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி ஜனநாயகத்தின் காவலர் என்றும், சரித்திரம் தந்த மாபெரும் தலைவர் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். கருணாநிதியின் 97வது பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், தனக்காக அல்லாமல் தரணிக்காக வாழ்ந்தவர் கருணாநிதி என்று தெரிவித்துள்ளார். கலைஞர் மாபெரும் மக்கள் இயக்கத்தின் மகத்தான தலைவர் மட்டுமல்ல, கலைஞர் கழகத்தின் அரை நூற்றாண்டு தலைவர் மட்டுமல்ல, கலைஞர் கன்னி தமிழ்நாட்டின் தலைவர் மட்டுமல்ல, கலைஞர் மூத்த தமிழினத்தின் முத்தான தலைவர், கலைஞர் ஜனநாயகத்தின் காவலர், கலைஞர் இந்த நூற்றாண்டு சரித்திரத்தின் தலைவர், இன்னும் 3 ஆண்டுகளில் நூற்றாண்டு விழா காண போகும் தலைவர். அவரை வயதும் உடலும் அனுமதித்திருக்குமானால் அந்த தமிழ்தாயின் ஆண் வடிவமாக நம் முன்னால் இன்று கம்பீரமாக வீற்றிருந்திருப்பார். எங்களை வாழ்த்துங்கள் என்று நாம் அனைவரும் அவரது தாழ்வணிந்து வணங்கி நின்றிருப்போம். காலம் அவரை நம்மிடமிருந்து கண்காணா தூரத்திற்கு எடுத்துச் சென்று தன்னோடு கருவூலமாக வைத்து பாதுகாத்துக் கொண்டு விட்டது. இந்தியாவிலேயே மக்கள் செல்வாக்கு குறைந்த முதலமைச்சர்கள் பட்டியலில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இடம்பெற்றிருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தடுப்பு பணியில் பிரதமர் மோடியின் செயல்பாடு மற்றும் மாநில முதலமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து IANSC ஓட்டர் இணைந்து நாடு முழுவதும் மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தியது. அதன்படி தேசிய அளவில் பிரதமர் மோடியின் செயல்பாட்டிற்கு 65.69 விழுக்காட்டினர் திருப்தி என்று வாக்களித்துள்ளனர். அதில் 58 விழுக்காட்டினர் அதிக திருப்தியடைந்ததாகவும், 24 விழுக்காட்டினர் திருப்தியடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். 16 விழுக்காட்டினர் மோடியின் செயல்பாட்டிற்கு அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பாஜக ஆளாத மாநிலங்களில் ஒன்றான ஒடிசாவில் பிரதமர் மோடியின் செயல்பாட்டிற்கு 95.6 விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தொற்று பாதிப்பு அதிகமுள்ள மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடிக்கு 71 விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தலை சந்திக்க இருக்கும் பீகாரில் 58.48% அடுத்த ஆண்டு தேர்தலை எதிர்நோக்கியிருக்கும் மேற்கு வங்கத்தில் 60% மோடியின் செயல்பாட்டிற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். தென் மாநிலங்களான தமிழகத்தில் 32.15 விழுக்காட்டினரும், கேரளாவில் 32.89 விழுக்காட்டினரும் பிரதமர் மோடிக்கு ஆதரவளித்துள்ளனர். தமிழ்நாடு, கேரளா, கோவா மாநிலங்களில் பிரதமர் மோடியை விட ராகுல் காந்திக்கு அதிக செல்வாக்கு இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதே நேரம் தேசிய அளவில் பிரதமர் மோடியுடன் ஒப்பிடுகையில் ராகுல் காந்திக்கு 23 விழுக்காட்டினரே ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
மாநில முதலமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் 97 விழுக்காட்டினர் ஆதரவுடன் முதலிடத்தில் உள்ளார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளனர். மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவிற்கு மக்கள் செல்வாக்கு அதிக அளவில் உள்ளது. மக்கள் செல்வாக்கு குறைந்த முதல்வர்கள் பட்டியலில் ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார், பஞ்சாப் முதலமைச்சர் அமரீந்தர் சிங்கும், அவர்களைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இடம் பிடித்துள்ளனர். அதேபோல் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோரும் குறைந்த மக்கள் செல்வாக்கை உடைய முதலமைச்சர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். கொரோனா பெருந்தொற்றின் தாக்கம் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்புகளை சமாளிக்க முடியாததால் உலக நாட்டு தலைவர்களின் செல்வாக்கும் அந்நாட்டு மக்கள் மத்தியில் குறைந்திருப்பது இந்த ஆய்வு மூலம் தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் வழிபாட்டு தலங்களை திறப்பது குறித்து அனைத்து சமய தலைவர்களுடனும் தலைமைச் செயலாளர் சண்முகம் ஆலோசனை நடத்தினார். 5 கட்ட ஊரடங்கில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு தளர்வுகளை அளித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 8 முதல் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்து, ஜைன, இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் சமய தலைவர்களுடன் தலைமைச் செயலாளர் கே சண்முகம் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மதங்களிலிருந்தும் 34 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். முதலில் இந்து சமய தலைவர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து இந்து மத நிர்வாகி சின்மயானந்தா மடம் பிரதிநிதி ஈஸ்வரானந்தா, வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படும் பட்சத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற வேண்டும் என்றும், தேரோட்டம் போன்று மக்கள் அதிகம் கூடும் நிகழ்வுகள் நடத்தக்கூடாது என அரசு ஆலோசனை வழங்கியதாக தெரிவித்தார். டோக்கன் சிஸ்டம் கொடுக்கலாம்னு பிராக்டிக்கலி என்னங்கிறது தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு 100 டோக்கன் கொடுத்து ஆன்லைனில் புக் பண்ணி அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஒரு 10 பேரை அலோவ் பண்ணணும். அப்புறம் அவங்க வந்து முடித்தவுடனே அடுத்து அவங்கள அலோவ் பண்ணணும் அப்படின்னு அந்த நல்ல ஒரு கருத்துக்களை சொன்னேன். அங்கே உள்ளவங்களும் எழுதிட்டாங்க, அதிகாரிகளும் அந்த கருத்துக்களை எழுதிட்டாங்க. உங்களுடைய சக்ஸஸில் நாங்கள் அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். குறுகிய தெருக்களில் கொரோனா பரவாமல் தடுப்பதற்கு கிருமிநாசினி தெளிக்க 25 இருசக்கர வாகன சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். சென்னையில் கொரோனா அதிகம் பரவும் ராயபுரம், திருவிக நகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கத்தில் உள்ள குறுகிய தெருக்களில் கிருமிநாசினி தெளிக்க பெரிய வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் கிருமிநாசினி தெளிக்க 1,36,25,000 ரூபாய் மதிப்பில் 25 இருசக்கர வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த வாகன சேவைகளை பசுமை வழிச்சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் பழனிசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த வாகனம் மூலம் 1 மணி நேரத்தில் 1,620 லிட்டர் கிருமிநாசினி தெளிக்க முடியும். கொரோனா தாக்கத்துக்கு பிறகு குறுகிய தெருக்களில் ஏற்படும் தீ விபத்துகளை அணைக்கும் பணிக்கு இந்த இருசக்கர வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளது. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையில் ஆஜரான மனுதாரர் கனகராஜ் தரப்பு வழக்கறிஞர் CBSE 10 வகுப்பு பொதுத் தேர்வு ஜூலை மாதத்தில்தான் நடைபெறுவதாகவும், எனவே தமிழக அரசும் பொதுத் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என முறையிட்டார். மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து 3 மணி நேரம் தேர்வு எழுதுவது கடினமான காரியம் எனவும், இதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் எனவும் அவர் வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதிகள், அரசின் கல்விக் கொள்கை முடிவில் தலையிட முடியாது எனவும், மாணவர்களின் கல்வியை தடுக்க முடியாது எனவும் குறிப்பிட்டனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் தவிர தமிழகத்தில் பெரிய அளவுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை எனவும், அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வழிமுறைகளையும் கருத்தில் கொண்டுதான் தமிழக அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். தேர்வு நடத்தாமல் இருந்தால்தான் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் என்று மனுதாரருக்கு பதிலளித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். பள்ளி திறப்பது குறித்து 10 வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து முடிந்து தேர்வு முடிவுகள் வெளியான பிறகே ஆலோசிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டாரத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் பாலம் சீரமைக்கும் பணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். பள்ளியை திறக்கப் போகிறோம் என்பது இன்னும் எந்த முடிவுகளும் மேற்கொள்ளவில்லை. முதலே அது தெளிவாக சொல்கிறேன், எந்த முடிவும் நாம் மேற்கொள்ளவில்லை. காலத்தின் சூழ்நிலை ஏற்ப மக்களுடைய மனநிலை ஏற்று, பெற்றோருடைய மனநிலை ஏற்று, கல்வியாளருடைய மனநிலை ஏற்று, மாணவர்கள் மனநிலைக்கேற்ப முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்வார்.
கொரோனா ஊரடங்கு காரணமாக கோவில் திருவிழாக்கள் தடைபட்டுள்ளதால் நெல்லையில் நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள நாட்டுப்புற கலைஞர்கள் மேளதாளம் முழங்க பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% இடம் ஒதுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. மருத்துவ இளநிலை, முதுநிலை படிப்பு மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும், நடப்பு கல்வியாண்டிலேயே ஓபிசி, பிசி, எம்பிசி மாணவர்களுக்கான 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசு கோரியுள்ளது. மேலும் மருந்து படிப்பு விவகாரத்தில் மாநில அரசின் கொள்கையை முழுமையாக அமல்படுத்த அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீதான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் நெல்லை, கன்னியாகுமரியின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 9 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாரில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் நகர்பகுதியில் திடீரென 10-க்கும் மேற்பட்ட காட்டு எருமைகள் உலா வந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். ஊரடங்கால் கொடைக்கானலில் வாகனங்கள் குறைந்த அளவே இயக்கப்படுவதால் காட்டு எருமைகள் அடிக்கடி ஊருக்குள் வருவது வாடிக்கையாகிவிட்டது. இந்நிலையில் இன்று அண்ணாசாலை பகுதியில் 10-க்கும் மேற்பட்ட காட்டு எருமைகள் கூட்டமாக உலா வந்தன. இதனால் அப்பகுதி வழியாக வந்த மக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டெருமை கூட்டத்தை ஓட்ட முயன்றபோது நகருக்குள் ஓடின. இதனால் சில மணி நேரங்களுக்கு கொடைக்கானல் நகர்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் 3 மாதத்திற்கு வீட்டு வாடகை வசூலிக்கக்கூடாது என அரசாணை வெளியிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணாநகரை சேர்ந்த வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் குடியிருப்பு வாசிகளிடமிருந்து வீட்டின் உரிமையாளர் 1 மாதத்திற்கு வாடகை வசூலிக்கக்கூடாது என கடந்த மார்ச் 29ஆம் தேதி மத்திய அரசு உத்தரவிட்டதை குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு தொடர்வதால் 3 மாதங்களுக்கு வாடகை வசூலிக்கக்கூடாது எனவும் மனுதாரர் குறிப்பிட்டார். வாடகை செலுத்தாத பலர் வீட்டை விட்டு காலி செய்யப்பட்டதாகவும், இதனால் கொரோனா தொற்று அதிகரிக்கும் சூழல் இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே 3 மாதங்களுக்கு வாடகை வசூலிக்கக்கூடாது என அரசாணை பிறப்பித்து வருவாய்த்துறை மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வருகிறது. செய்திகள் தொடர்கின்றன. குமரியில் வசதி படைத்த பெண்ணை திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்ட பெண்ணின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து பெற்றோருக்கு அனுப்பிய இளைஞர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கேசவபுரம் பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளம் பெண் பெற்றோருடன் வசித்து வருகிறார். இவர் தக்கலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். வெட்டூர்னி மடம் MS ரோடு பகுதியைச் சேர்ந்த எபினேசர் வெளிநாட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இருவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. வரதட்சணையாக பணம் மற்றும் நிலம் எபினேசர் தரப்பில் கேட்டதாகவும் அதற்கு பெண் வீட்டார் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிகிறது. நிச்சயதார்த்தம் அன்று குறைந்த அளவில் பெண் வீட்டார் பணம் கொடுத்ததால் எபினேசரின் பெற்றோர் இஸ்ரவேல் மற்றும் ஃபிளாரன்ஸ் அதிருப்தி அடைந்துள்ளனர். நிச்சயத்திற்கு பின்னர் எபினேசர் வெளிநாட்டிற்கு சென்றுவிட அந்த பெண்ணுடன் நடைபெற்ற நிச்சயத்தை ரத்து செய்துவிட்டு வசதி படைத்த வேறு பெண்ணை மகனுக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முடிவு செய்துள்ளனர். நிச்சயத்தை ரத்து செய்ய காரணம் எதுவும் கிடைக்காததால் ஒரு காரணத்தை உருவாக்க மகனுடன் சேர்ந்து பெற்றோர் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி நிச்சயிக்கப்பட்ட இளம் பெண்ணை பற்றி அவதூறாக ஒரு கடிதத்தை எழுதியும் இளம்பெண்ணின் புகைப்படத்தை வேறொரு நபருடன் இருப்பது போல் மார்பிங் செய்தும் பெண் வீட்டாருக்கு வெளிநாட்டிலிருந்து எபினேசர் அனுப்பியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் வடச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் எபினேசர், அவரது தந்தை இஸ்ரவேல், தாயார் ஃபிளாரன்ஸ் ஆகியோர் மீது வடச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பணத்திற்காக நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை வேறு ஒரு ஆணுடன் இருப்பது போல் தவறாக சித்தரித்த சம்பவம் குமரி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்காட்லாந்து கடலில் கப்பலில் 3 மாதங்களாக 5 தமிழர்கள் உள்ளிட்ட 48 இந்தியர்கள் தவித்து வருகின்றனர். தங்களை மத்திய அரசு மீட்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லண்டனைச் சேர்ந்த பிரெட் என்ற சொகுசு கப்பல் நிறுவனத்தில் 5 தமிழர்கள் உட்பட 48 இந்தியர்கள் பணியாற்றி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக கப்பல் நிறுவனம் மூடப்பட்டதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்குவங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 48 இந்தியர்களும் பிரெட் நிறுவனத்திற்கு சொந்தமான பால்மோரல் சொகுசு கப்பலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கப்பல் தற்போது ஸ்காட்லாந்து கடலில் 3 மாதங்களாக நிற்பதால் ஊர் திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்கள் மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களுக்கு சிறப்பு விமானங்களை ஏற்பாடு செய்தால் அதற்கான செலவை தங்களது நிறுவனமே ஏற்க தயாராக இருப்பதாகவும் நடுக்கடலில் தவித்து வரும் இந்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ எங்களுக்கு எதாவது வேலை கிடையாது. 3 மாதமாக இந்த ஷிப்பில் இருக்கிறோம். நாங்கள் எல்லா இதுக்கும் எம்பசிக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம். ஷார்ட் லிஸ்ட்டில் எல்லா எங்கள் பேர் எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஃப்ளைட் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் மறுபடியும் இங்கே இருக்கிறோம். இங்கே கம்பெனி இருக்குன்னா எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அக்காமடேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு வழி இல்லாத இந்த ஷிப்பில் இருக்கிறோம். கம்பெனி நான் சொல்லுதுன்னா நம்ம கவர்மெண்ட் எதுவும் உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியான செய்தியை தொடர்ந்து ஸ்காட்லாந்து கப்பலில் தவிக்கும் 5 தமிழர்களை மீட்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கப்பலில் சிக்கித் தவிக்கும் 48 பேரும் தங்களின் மாநில அரசுகள் மூலமாக தாயகம் திரும்புவதற்கு விண்ணப்பித்ததாகவும் ஆனால் அவர்களுக்கு தமிழகம் உள்ளிட்ட மாநில அரசுகளிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்ற செய்தி வந்திருப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். வந்தே பாரத் இயக்கத்தின் மூலம் லண்டனுக்கு சிறப்பு விமானத்தை தமிழர்களை மீட்டு தாயகம் அழைத்து வர வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். இசை ஓடிடி என்கிற புதிய இணையம் ஒன்றை தொடங்க உள்ளதாக தனது பிறந்தநாளையொட்டி இசையமைப்பாளர் இளையராஜா அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் ஒவ்வொரு பாடல் உருவாக்கத்தின் போதும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதும் எவ்வளவு சிரமப்பட்டோம் என்பது குறித்தும் புதிய ஓடிடி தளத்தில் பதிவு செய்யவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இசை வடிவிலேயே நான் தினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும், எனக்கும் நன்றாக தெரியும். எந்த நிமிடமானாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி, என்னுடைய இசையை உங்களுடனேயே தொடர்ந்து பந்து கொண்டிருக்கிறது என்பதும் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். நலிவடைந்த திரைப்பட தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் இலவச வீடுகள் கட்டித்தருவது தொடர்பாக அமைச்சர் கடம்பூர் ராஜுவை சந்தித்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் தலைவர் ஆர் கே செல்வமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கோரிக்கை மனு அளித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சின்னத்திரை படப்பிடிப்பை தொடங்குவதில் எந்த சிக்கலும் இல்லை என்றும் வருகிற வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை சின்னத்திரை படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் கூறினார். ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்னு வந்து அம்மா வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, அனைவருக்கும் வீடுங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் கீழே வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து வீடு இல்லாத மக்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். அந்த திட்டத்தின் கீழே இவங்களுக்கு வந்து அந்த உதவி பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு கருத்தை சொன்னாங்க. அது துணை முதல்வரை பார்த்து அதுக்கான இது ப்ராசஸ் பண்ண சொன்னாங்க. அதை ஒரு கோரிக்கையாக இன்றைக்கி நம்ம செய்தி விளம்பரத்துறை அமைச்சுக்கிட்டு அந்த கோரிக்கையாக கொடுத்தோம். பொது முடக்கத்தால் நாகையில் 3.5 உயரமுடைய ஜோடிக்கு எளிய முறையில் திருமணம் நடைபெற்றது. வேளாங்கண்ணி மழை முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற இணையேற்பு விழாவில் மணமக்கள் ஏழுமலையும் சுகன்யாவும் முகக்கவசம் அணிந்து திருமணம் செய்தனர். திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களும் முகக்கவசங்கள் அணிந்து மணமக்களை வாழ்த்தினர். மாநிலம் மலப்புரத்தில் உணவுக்குள் பட்டாசு வைத்துக் கொடுத்ததால் காயமடைந்த கருவுற்ற யானை ஆற்றில் விழுந்து உயிரிழந்தது. சைலண்ட் வேலி தேசிய பூங்கா அருகே கடந்த 27ஆம் தேதி இந்த யானை உயிரிழந்திருக்கிறது. காட்டில் உணவின்றி அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்ற யானைக்கு உள்ளூர் மக்கள் பட்டாசுகள் திணிக்கப்பட்ட அன்னாசியை உணவாக அளித்ததாகவும் தாடை கிழிந்து இரத்த வெள்ளத்தில் தவித்த போதும் அந்த யானை மனிதர்களை ஏதும் தொல்லை செய்யாமல் அமைதியாக காட்டில் சென்று உயிரை விட்டதாகவும் வனத்துறையினர் வருத்தமாக தங்கள் முகநூல் பக்கங்களில் எழுதியிருக்கிறார்கள்.
கொரோனா பரிசோதனைக்கு வரும் நோயாளிகளின் ஆதார் எண், வீட்டு முகவரி உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்த பின்னரே தனியார் ஆய்வகங்களில் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தனியார் ஆய்வகங்களுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் எழுதியுள்ள கடிதத்தில், தனியார் ஆய்வகங்களில் சோதனை மேற்கொண்டு முடிவுகள் தெரியாமல் வெளியே நடமாடும் நபர்களால்தான் கொரோனா அதிகமாக பரவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கட்டுப்படுத்துவதற்கு சோதனைக்கு வரும் நபர்களின் ஆதார் எண், செல்போன் எண், வீட்டு முகவரியை சரிபார்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். ஆதார் எண் இல்லாத நபர்களை சோதனைக்கு உட்படுத்தினால் சோதனை முடிவுகள் வரும் வரை அவர்களை தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும் எனவும் ஆணையர் பிரகாஷ் உத்தரவிட்டுள்ளார். பாரதிய ஜனதா மாநில செயலாளர் நரேந்திரனின் காரை கடத்திச் சென்ற நபர்களை போலீசார் சினிமாவாணியில் மடக்கி பிடித்து கைது செய்தார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வசித்து வரும் நரேந்திரனின் காரை நேற்று அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்கள் கடத்திச் சென்றதால் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தார்கள். நேற்று பிற்பகலில் ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை சாலையில் கார் சென்றதை கண்டறிந்த காவல்துறையினர் சிங்காரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு காரை பின்தொடர்ந்தனர். இதன் அடிப்படையில் சிங்காரப்பேட்டை போலீசார் வெள்ளக்குட்டை பகுதியில் சாலையில் தடுப்புகளை அமைத்து காரை வழிமறித்தனர். ஆனால் கடத்தல்காரர்கள் காரை யூட்டர்ன் அடித்து திருப்பிய நிலையில் ஊத்தங்கரை பகுதியிலிருந்து பின்தொடர்ந்து வந்த போலீசாரை கண்டு தீர்த்தகிரி வலசை ஏரியில் உள்ள கரையின் மீது காரை வேகமாக ஓட்டிச் சென்றனர். ஒரு கட்டத்தில் வழிப்பாதை முடிந்து விட்டதால் மதகு பகுதியில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது காரிலிருந்து ஒருவர் தப்பி ஓடிவிட இரண்டு பேரை கைது செய்தார்கள். திருப்பதி மலையில் பக்தர்கள் கூட்டம் இல்லாததால் சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் திருப்பதி மலை மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. இதனால் அங்குள்ள பாலாஜி நகர் குடியிருப்பு பகுதிக்கு நேற்று மாலை காட்டு மான்கள் வந்தன. அவற்றிற்கு அங்கிருந்த சிறுவர்கள் உணவளித்து மகிழ்ந்தனர். இந்த நிலையில் இரவு நேரத்தில் கர்நாடக சத்திரம் பகுதியில் சிறுத்தை ஒன்று நடமாடியது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சிதம்பரத்தில் தவணைத் தொகை கேட்டு நெருக்கடி தரும் நிதி நிறுவனம் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகே கிள்ளை கலைஞர் நகரில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் தவணைத் தொகை கேட்டு மிரட்டுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனை கண்டித்து அந்நிறுவனத்தின் முன்னே மக்கள் திரள ஊழியர்கள் அங்கிருந்து தப்பியுள்ளனர். ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் தங்களை மிரட்டும் தனியார் நிதி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் எளிய முறையில் திருமணம் செய்து கொண்ட மணமக்கள் ஏழை எளிய மக்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கினர். லால்குடி அருகே உள்ள பல்லவபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த சிலம்பரசனுக்கும் பல்லவபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த பிரதிகாவுக்கும் மணமகனின் ஊரில் உள்ள சமுதாய கூடத்தில் எளிய முறையில் திருமணம் நடைபெற்றது. இதனையடுத்து ஆடம்பரமாக திருமணம் செய்வதற்காக வைத்திருந்த பணத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இதன்படி மணமகன் மற்றும் மணமகளின் கிராமங்களைச் சேர்ந்த 500 பேருக்கு அரிசி, காய்கறிகள், தென்னங்கன்று உள்ளிட்ட 500 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. மீன்வளத்துறைக்கு தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் சண்முகத்திற்கு 3 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூலை மாத இறுதியில் அவரது பதவிக்காலம் முடியவுள்ள நிலையில் பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்தது. இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய பணியாளர் நல அமைச்சகம் தற்போது அனுமதி அளித்துள்ளது. இதனால் சண்முகத்தின் பணிக்காலம் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை கூடுதலாக 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பணிகளில் தொய்வு ஏற்படாமல் ஒரே குடையின் கீழ் திறம்பட செயல்படும் நோக்கில் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு சண்முகம் உறுதுணையாக இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் கொரோனா பாதித்தவர்களினுடைய விவரங்களை அதிகாரப்பூர்வமாக தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் 1286 பேருக்கு தமிழகத்தில் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் தொற்று பாதித்தவர்களினுடைய எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை நாம் பார்க்கிறோம். கொரோனாவினுடைய பிடியில் சென்னை சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் புதிதாக 1286 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தமிழகத்தில் மொத்த பாதிப்பு 25,822 அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சாரதா. சாரதா, நீங்க தொடரலாம்.
ஆமாம் பலவில், தாங்கள் கூறியது போல தொடர்ந்து கொரோனா பாதித்தவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த அதிகரிப்பு வேகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 700-800 என்று சில நாட்களுக்கு முன்பாக இருந்தது, தற்பொழுது 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நாளில் பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உச்சத்தை தமிழகம் தொட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று அந்த வகையில் 1286 பேருக்கு ஒரே நாளில் தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. சென்னையில் தான் அதிகமான பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. வழக்கம் போல் இன்றும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களுக்கும் கூட தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இன்று 25,000 என்ற எண்ணிக்கையை கடந்திருக்கிறது தமிழகம் என்று கூற வேண்டும். பல மாநிலங்கள், அதாவது சில மாநில குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தொற்று வேகமாக பரவிய போது தமிழகத்தில் அப்படி ஒரு நிலை ஏற்படாது என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் தற்பொழுது 25,000 பாதிப்புகளை கடந்து தமிழகம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பாதிப்புகளினுடைய பரவல் என்பது சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் நோயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பம் முதலே எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட நோய் இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்பதை நாம் காண முடிகிறது. முதலமைச்சரும் கூட நடைபெற்ற கூட்டங்களில், சென்னை மாநகராட்சி மற்றும் ஆளுநருடன் நடைபெற்ற கூட்டங்களிலும், சென்னை மற்றும் அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் நோய் கட்டுப்படுத்துவது என்பது ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த நிலையில் தமிழக அரசு தற்பொழுது அனைவரும் மாஸ்க் அணிவது, அரசு அறிவிக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை முறையாக கடைபிடிக்க வேண்டும், இதன் மூலமாக மட்டுமே நோயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான அறிவிப்புகளையும் நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. பல மற்ற மாநிலங்கள் மற்றும் நாடுகளை மேற்கோள் காட்டி அங்கு அரசினுடைய அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றியதன் காரணமாகவே நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது. எனவே மக்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த நேரத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய இறப்பு சதவீதம் குறைவாக இருக்கிறது. குணமடைவோருடைய சதவீதம் ஓரளவு ஆறுதல் அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. எனவே சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று தமிழக அரசு ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்கிறது. இப்படி கூறி வந்தாலும் கூட மற்றொரு புறம் பொது சுகாதார நிபுணர்கள், மருத்துவர்கள் நம்முடைய பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மாஸ்க் அணிவது குறித்து அவர்களும் மற்ற நாடுகளில் என்ன மாதிரியான அனுபவங்கள் இருக்கின்றன என்பதை பகிர்ந்து கொண்டு அனைவரும் வெளியில் செல்லும் பொழுது மாஸ்க் அணிந்திருந்தால் அதனுடைய பலனை காண முடிகிறது, நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிகிறது என்று கூறுகிறார்கள். இந்த நோய் என்பது மிக புதிதான நோய். இந்த வைரஸினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது தினம் தினம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் புதிய தகவல்களையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் தற்பொழுது ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தி நிறைய இடங்களில் அலுவலகங்கள் செயல்பட தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நாம் காய்ச்சல் இருக்கிறதா என்பதை தான் முக்கியமாக கவனிக்கிறோம். விமான நிலையங்களிலும் கூட, அலுவலகங்களிலும் கூட இதை தான் கவனிக்கிறோம். ஆனால் காய்ச்சலை மட்டுமே நாம் ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும், நுகரும் தன்மை இது இல்லாமல் போவது என்பது கொரோனாவுக்கான முக்கியமான அறிகுறியாக இருக்கிறது. எனவே அறிகுறிகள் பட்டியலில் நாம் என்னென்ன புதிய விஷயங்களை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் நிபுணர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு டாக்டர் அமலோபிரபுநாதன் இணைப்பில் இருக்காங்க, தொலைபேசி இணைப்பில். வணக்கம் டாக்டர். இன்றைக்கு 1286 தொற்று எண்ணிக்கை, சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 1012 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கறீங்க இந்த நிலைமை? இந்த அதிகமாகும் எண்ணிக்கையை நாம் ஓரளவு எதிர்பார்த்ததுதான். எண்ணிக்கைகளை கண்டு பயப்பட வேண்டாம். மரண சதவிகிதம் இன்னும் கட்டுக்குள் தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அரசாங்கம் செய்ய வேண்டியது சென்னையில் குறிப்பிட்ட பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் இந்த எண்ணிக்கை அதிகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சோதனைகளை கண்டிப்பாக விரிவுபடுத்த வேண்டும். இனியும் தாமதம் வேண்டாம். செய்த சோதனைகளின் முடிவுகளை வெளிப்படுத்த வேண்டும். மாவட்டம் வாரியான விவரங்களை அரசு வெளியிட வேண்டும். இது அரசு செய்ய வேண்டியது. மக்கள் செய்ய வேண்டியது முன்னைய விட இன்னும் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். முகக்கவசம் அணிய வேண்டும். இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அடிக்கடி கை கழுவ வேண்டும். அரசாங்கம் செய்ய வேண்டியதை அரசாங்கம் செய்ய வேண்டும். மக்கள் செய்ய வேண்டியதை மக்கள் செய்ய வேண்டும். கண்டிப்பாக நாம் வெற்றி பெறலாம். சிறிது கஷ்டமான காலம் தான் இது, ஆனால் இதை கடந்து விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு கூட்டு முயற்சி தான். ஆனா அதே நேரத்துல ஊரடங்கில் நிறைய தளர்வுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பொது இடங்கள்ல மக்கள் கூட்டம் அதிகமாகிறது நம்ம பார்க்கிறோம். ஒருவருக்கு தொற்று பாதித்தால் மருத்துவமனைகள்ல போதிய இடங்கள் இல்ல, வீட்டிலேயே அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல இது இன்னும் பரவுவதற்கான வாய்ப்பு தானே அதிகமா இருக்கு.
இல்ல மக்கள் வந்து இந்த இடைவெளியை கடைபிடித்து பொதுவெளியில் வந்தால் நோய் தொற்று பொதுவெளியில் பரவுவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். மக்கள் நெருக்கடியான இடங்களில் ஒரே இடத்தில் இருந்தால்தான் இந்த நோய் பரப்புதல் அதிகமாகும். ஆனால் ஒரு பொது இடங்களில் மக்கள் 6 அடி இடைவெளி விட்டு முகம் கவசம் அணிந்து கொண்டிருந்தால் இதனுடைய பரப்பும் தன்மை மிகவும் குறைவு. அவர்களில் மக்கள் வரலாம், பொருளாதார மேம்பாட்டுக்கு அது மிகவும் தேவை, கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், கண்டிப்பாக கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும், பொதுவெளியில் வருவதை கண்டு பயப்பட வேண்டாம். நன்றி திரு அமலோற்பவநாதன். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு, இன்றைக்கு தமிழகத்தில் கொரோனா பாதித்தவர்களினுடைய எண்ணிக்கை அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாரதா. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் ஜார்ஜ் பிளாய்ட் மரணத்திற்கு நீதி கேட்டு அதிபர் டிரம்ப் எச்சரிக்கையை மீறி அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றது. மினிசோட்டா மாகாணம் மினியாபோலிஸ் நகரில் காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த கருப்பினத்தவர் ஜார்ஜ் பிளாய்ட் மரணத்திற்கு நீதி கேட்டு அமெரிக்கா முழுவதும் கடந்த ஒரு வாரமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. கலவரத்தை ஒடுக்க இராணுவத்தை வரவழைக்க தயாராக இருப்பதாக அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் கருப்பினத்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளை மாளிகை அருகே உள்ள லஃபிட்டி ஸ்கொயர் பூங்கா அருகே ஆயிரக்கணக்கானோர் கூடி ஜார்ஜ் பிளாய்ட் இறப்பிற்கு நீதி கேட்டு முழக்கங்களை எழுப்பினர். அப்போது சாலை ஓரம் இருந்த சிக்னல் கோபுரத்தில் ஒருவர் ஏறி சேதப்படுத்தினார். போராட்டக்காரர்கள் பூங்காவிற்குள் நுழைவதை தடுக்க இரவோடு இரவாக பூங்காவை சுற்றி வேலிகள் அமைக்கப்பட்டன. நியூயார்க் நகரில் ஊரடங்கை மீறி ஆயிரக்கணக்கானோர் பேரணி சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். மான்ஹாட்டன் நகரில் உள்ள ஒரு வீதியில் அத்தியாவசிய வாகனங்களை தவிர பிற வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸில் பிளாய்ட் இறப்பிற்கு நீதி கேட்டு முகக்கவசம் அணிந்தபடி பேரணி சென்றவர்களுக்கு ஆதரவாக போலீசார் தரையில் முழங்காலால் மண்டியிட்டு ஆதரவு தெரிவித்தனர். இதற்கிடையே தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக 2500 பேரை கைது செய்துள்ளதாக நகர காவல்துறை அதிகாரி மைக்கேல் மூர் தெரிவித்துள்ளார். ஹூஸ்டன் நகரில் இனவாதத்திற்கு எதிராக டவுன் டவுன் ஹூஸ்டன் பூங்காவில் இருந்து சிட்டி ஹால் நோக்கி பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் 60,000 மேற்பட்டோர் பங்கேற்று ஜார்ஜ் பிளாய்ட் பெயரை முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றனர். மேரிலாண்டில் உள்ள பெதெஸ்தா நகரில் இனவாதத்திற்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் சாலைகளில் அமர்ந்து அமைதி வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இணைப்பு சாலைகளில் உள்ள குடியிருப்பு வாசிகள் தங்களது வீட்டின் முன் அமர்ந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதேபோன்று சான் பிரான்சிஸ்கோ உட்பட நாடு முழுவதும் 140 மேற்பட்ட நகரங்களில் போராட்டம் பரவியதால் அசாதாரண சூழல் நிலவுகிறது. அமெரிக்காவில் இனவாதத்திற்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வருவதால் தொற்று பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. மேலும் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பல்வேறு நகரங்களில் கொரோனா பரிசோதனை மையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் கடந்த 14 1,00,000 புதிய கொரோனா பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே வேகத்தில் பாதிப்பு அதிகரித்தால் ஒரு வாரத்தில் இத்தாலி, ஸ்பெயின், பிரிட்டன் நாடுகளை இந்தியா விஞ்சும் என்று அஞ்சப்படுகிறது. இந்தியாவில் கொரோனாவின் தாக்கம் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது வேகம் எடுத்துள்ளது. பொதுவாகவே முதல் பாதிப்பு கண்டறியப்பட்டது முதல் 100,000 பாதிப்புகள் உறுதி செய்வதற்கான காலம் அனைத்து நாடுகளிலும் அதிகமாகவே காணப்படுகிறது. 1,00,000 பாதிப்புகளை எட்ட ஸ்பெயினில் 59, இத்தாலியில் 60, அமெரிக்காவில் 67, பிரேசிலில் 68, ரஷ்யாவில் 90 ஆகின. இதுவே இந்தியாவில் முதல் 100,000 பாதிப்புகள் என்ற நிலையை எட்ட 110 ஆகின.
ஆனால் பாதிப்பு எண்ணிக்கை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக அதிகரிக்க மிக குறைந்த கால அவகாசமே தேவைப்படுகிறது. அமெரிக்காவில் 5 நாட்களிலும் பிரேசிலில் 11 நாட்களிலும் ரஷ்யாவில் 10 நாட்களிலும் 1 லட்சம் 2 லட்சமானது. ஆனால் இந்தியாவில் 14 நாட்களில் 1 லட்சம் பாதிப்புகள் 2 லட்சம் என்ற உச்சத்தை தொட்டுள்ளது. பிரிட்டன், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட கால அவகாசம் இந்தியாவை விட அதிகமாகும். 2 லட்சம் பாதிப்புகள் என்ற உச்சத்தை எட்டியபோது அதிக உயிரிழப்புகளை சந்தித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. பிரிட்டன் 2 லட்சம் பாதிப்புகளை எட்டியபோது உயிரிழப்பு 30,000 கடந்திருந்தது. இத்தாலி, ஸ்பெயின், பிரேசில் நாடுகளிலும் உயிரிழப்பு அதிகரித்தே காணப்படுகிறது. ஆனால் ஒப்பீட்டளவில் 2 லட்சம் பாதிப்புகளை எட்டியபோது ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை விட இந்தியாவில் ஏற்பட்ட உயிரிழப்பு அதிகமாக காணப்படுகிறது. தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் பாதிப்பு இரட்டிப்பாவதற்கான கால அவகாசம் பிரேசில் மற்றும் இந்தியாவில் மட்டுமே மிக குறைவாக காணப்படுகின்றன. இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மொத்த பாதிப்புகளில் 1/3 பாதிப்புகள், அதாவது 66 விழுக்காடு பாதிப்புகள், மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே ஏற்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 65 லட்சத்தை நெருங்கிய நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 30 லட்சத்தை கடந்துள்ளது. அமெரிக்காவில் பாதிப்பு 18,80,000 கடந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 1,08,000 தாண்டியுள்ளது. பிரேசிலில் ஒரே நாளில் சுமார் 29,000 பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிப்பு 5,58,000 கடந்துள்ளது. ரஷ்யாவில் ஒரே நாளில் 8,536 பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் குணமடைந்தோர் எண்ணிக்கை 30 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 4 லட்சத்தை நெருங்கியுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திமுக பொருளாளர் பதவியில் துரைமுருகன் நீடிப்பார் என்று அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா அச்சுறுத்தும் நேரத்தில் கட்சி பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் பொருளாளர் பதவிகளுக்கு தேர்வு செய்ய முடியாத அசாதாரண சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொதுக்குழு கூடும் வரையில் துரைமுருகன் அளித்த ராஜினாமா கடிதத்தின் பெயரில் தான் எடுத்த நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அவரே பொருளாளர் பதவியில் நீடிப்பார் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் காலமானதை தொடர்ந்து பொருளாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரைமுருகன் கடந்த மார்ச் 16 கடிதம் அளித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலிருந்து வரும் வாகனங்களுக்கு புதுச்சேரியில் அனுமதி மறுக்கப்பட்டதால் கடலூர் புதுவை எல்லையில் எண்ணற்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் தமிழகத்திலிருந்து வரும் வாகனங்களை முற்றிலுமாக புறக்கணிக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடலூர் புதுவை எல்லையான முள்ளோடை பகுதியில் தடுப்புகள் அமைத்து சோதனை பலப்படுத்தப்பட்டது. தமிழகத்திலிருந்து புதுவை நோக்கி வந்த வாகனங்கள் அனைத்தும் தடுக்கப்பட்டதால் 2 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அத்தியாவசிய தேவைகளுடன் இ பாஸ் வைத்திருந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இந்த குழப்பத்தால் அங்கிருந்தவர்கள் காவலர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். கொரோனா பேரிடர் காலத்திலும் தமிழக அரசு கூடுதல் மின்சார கட்டணம் வசூலிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் 2 மாதங்களுக்கு ஒருமுறை கணக்கிட்டு மின்சார கட்டணம் வசூலிக்கப்படுவதால் 20-30% வரை கூடுதல் கட்டணம் நிர்ணயிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மாதந்தோறும் மின் பயன்பாட்டை குறிப்பதற்கு ஆள் பற்றாக்குறை, நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் கூடுதல் கட்டணம் வாங்குவதை நியாயப்படுத்த முடியாது என்று வைகோ கூறியுள்ளார். இத்தகைய நடைமுறையால் கோடை காலத்தில் 550 யூனிட் மின்சாரத்துக்கு 2,140 ரூபாய்க்கு பதில் 3,770 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அறிவித்திருப்பதாக கூறியுள்ளார். இவ்வாறு மின் நுகர்வோரை குழப்பத்தில் ஆழ்த்தி மக்களை சுரண்டும் நிலைக்கு தமிழக மின்சார வாரியம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன்